வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஜாதகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜாதகம் என்பது ஒரு ஒரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுல ராசிகளை பத்தியும் ராசியோட தன்மைகளை பத்தியும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன ராசி அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது 12 ராசியில நம் வாழ்க்கையில எதையெல்லாம் சொல்லுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு வீட்டை பத்தி சொல்லுவோம். அதாவது 12 பாவங்கள் இருக்கும். ராசி கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க அப்படின்னா ஈஸியா பாத்துருவாங்க. பார்க்க தெரியாதவங்களுக்கும் புரியுற மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். பார்க்க தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல லா அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்னம். உங்களோட லக்னத்தை முதல்ல கை வச்சு எண்ணிக்கோங்க. லா அப்படின்னு போட்டிருக்கிறத 1 அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுக்கணும். ஒரு ஒரு ராசியும் ஒரு முக்கியமான சம்பவங்களையும் சரி நிகழ்ச்சிகளையும் சரி நமக்கு சுட்டி காட்டுது. எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் அப்படின்றது ஒரு நல்ல முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல லா அப்படின்னா லக்னம். ஃபர்ஸ்ட் லக்னத்துல முதல் வீடு எதை பத்தி சொல்லுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டுல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 12 பாவத்துல என்னென்ன சொல்லுது, 12 பாவங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டவை அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது முதல் வீடு, அதாவது லக்னத்துல இருந்து முதல் ராசி. முதல் ராசி என்ன சொல்லுது, அந்த ஸ்தானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நம்மளோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் அந்த முதல் ஸ்தானம் தான். உடலும் சரி புலன்கள் எண்ணம் மறுபிறவி இது எல்லாத்தையுமே சொல்றது முதல் ஸ்தானம். அதாவது லக்னத்துல இருக்க முதல் ஸ்தானம் வந்து இது எல்லாத்தையும் சொல்லும். அடுத்து அந்த லக்னத்துக்கு கீழே இருக்கிற பாவம் வந்து 2வது பாவம். அது வந்து எதெல்லாம் சொல்லும் அப்படின்னா வாக்கு, குடும்பம், சொத்து, கண் பார்வை, கல்வி, ஞானம், குடும்ப நலம், மரணத்தின் காரணம், இது எல்லாத்தையும் சொல்றது தான் 2வது ஸ்தானம். அடுத்து 3ம் ராசி வந்து சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஸ்தானம் லக்னம் அப்படின்னு சொல்லப்படுது. லக்னத்துல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். 2வது ஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது ஸ்தானம் சகோதர ஸ்தானம். இந்த சகோதர ஸ்தானத்துல சகோதரன் சகோதரிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அறிவு திறன் எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும், வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சகோதர ஸ்தானம். அடுத்து 4ம் ராசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. மாத்ருஸ்தானம் அப்படின்னா அம்மாவுக்கானது அப்படின்னு சொல்லலாம். தாயை பத்தி சொல்றதுனால மாத்ருஸ்தானம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கு. கல்வி, வியாபாரம், தாய், நிலம், வாகனம், வசதி, சுகம், சொத்து, சயனம், சுகம், வித்தை, இது எல்லாத்தையும் சொல்றது தான் மாத்ருஸ்தானம். அடுத்து 5வது ஸ்தானம் வந்து புத்திரஸ்தானம். நம்ம போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கோமா புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்த உடனேவே தெரிஞ்சிடும். 5வது ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பாவம் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்தை அப்படியே எடுத்து சொல்றது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது 5வது வீடு. இதுல புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைகளை பத்தியும் சொல்லுவாங்க, நம்மளோட மறுபிறவிய பத்தியும் சொல்லுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும். அடுத்து குழந்தைகளோட அறிவு எப்படி இருக்கும், கீர்த்தி எப்படி இருக்கும், அந்த குழந்தை நம்ம கிட்ட அன்பா இருக்குமா, நம்மளோட குழந்தை நம்ம கிட்ட அன்பா இருக்குமா அப்படின்றத பத்தியும் சொல்றது தான் வந்து புத்திரஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல
நல்ல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு நல்ல குழந்தைகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே இடத்துல அபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பலனை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்காங்களோ, யாரோட பார்வை இருக்கோ, அதை வச்சு நம்ம பார்த்து தான் கணிச்சு சொல்லணும். அடுத்து ஆறாம் வீட்டை பார்க்கலாம். ஆறாம் வீடு ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரோகம் அப்படின்றது வந்து எதிரிகள், கடன், வியாதி, துன்பம், பயம், தண்டனை, பல்வேறு நோய், இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து ஆறாம் இடமான ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம். ஒரு ஒரு மனிதனுக்கும் இந்த கலஸ்திரஸ்தானம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறது கலஸ்திரஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணையை பற்றி சொல்ல போகிறது தான். மனைவி, கணவன், சாமர்த்தியம், போகம், வித்தை, மரணம், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் கலஸ்திரஸ்தானம். அடுத்து எட்டாவது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள், பரிசுகள், துக்கம், பகை, இது எல்லாமே சொல்லலாம். இது வந்து ஆயுள் ஸ்தானம். அடுத்து ஒன்பது. ஒன்பதாவது ஸ்தானம் வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுல தந்தை, குரு, தெய்வபக்தி, பிரயாணம், பழக்கம், சிந்தைகள், பூர்வ ஜென்மம், இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாவது கட்டத்தை பார்த்து சொல்லணும். அதாவது லக்னத்தில் இருந்து ஒன்பதாவது பாவத்தில் இருந்து சொல்கிறது தான் இது எல்லாமே. அடுத்து பத்து. பத்தாவது ஸ்தானம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கர்மம், ஜீவனம், வேதாந்த அறிவு, வியாபாரம், வெற்றி, அயல்நாட்டு பயணம், தன்னோட வேலை, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. பத்தாவது வீடை வச்சு தான் அவங்களுக்கு என்ன தொழில் அமையும் அப்படின்றதையும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் சொல்ல முடியும். அடுத்து பதினோராவது ஸ்தானம். அடுத்து பதினொன்று, பன்னெண்டும் லாப நஷ்டம் முடிவு அப்படின்னு சொல்லி முடிக்கப்படுது. இந்த பன்னிரெண்டு பாவத்தை வச்சு தான் ஒரு மனுஷனை பற்றி நம்ம கணிக்க முடியுது. அவனோட ராசி கட்டத்தில் இருந்து இந்த பன்னிரெண்டு பாவங்களை வச்சும் அதில் சுபகிரகம் இருக்கா அசுபகிரகம் இருக்கா அப்படின்றத பார்த்து அவர்களோட பார்வை, உச்சம், நீச்சம், இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து கணித்து நம்ம சொல்லணும். இதில் குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் வந்து நல்ல கிரகங்கள், அதாவது சுப கிரகங்கள். அசுப கிரகங்கள் அப்படின்னும்போது சனீஸ்வரர், ராகு, கேது, சூரியன், இதில் இருக்கவங்க அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த ஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்தான் அமையும். இப்போது எந்தெந்த வீட்டில் எந்தெந்த ஸ்தானத்தை சொல்லுது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.